பூ படத்தில் சசி சார் வந்து எனக்கு அலோ டீ ஸ்டால் அப்படின்னு ஒரு டீ கடை கேரக்டர் கொடுத்தார். கண்டிப்பாக ஒரு வயலுக்கும் கடன் கிடையாது, இப்படிக்கு அலோ அப்படின்னு ஒரு அந்த போர்டு மாட்டியிருப்பேன். சரி, நீங்கள் யாரை சந்திக்க போனாலும் ஸ்வீட்டோட தான் போய் சந்திப்பீங்கன்னா முதல்ல நம்மளை என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. வந்துட்டேன் வெறுங்கையை வீசிக்கிட்டு அப்படின்ட்டுவாங்க. சின்ன பிள்ளை இருக்கும், ரெண்டு பிஸ்கட் பாயிட்டாங்க வாங்கிட்டு போவோம். சரி, இப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னைக்காவது ஏன் பேங்க் வேலையை விட்டு உங்களுக்கு தோணியிருக்காரு? இதே கேள்வியை வந்து மதிப்பிற்குரிய அஜித் சார் கேட்டார். விஸ்வாசம் படம் ஷூட்டிங் போயிருந்தேன், அப்போ சாரை சந்திச்சு இந்த ஸ்வீட்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு அப்படியா அஜித்துக்கு ஸ்வீட்டா? ஆமாம் சார், நீங்கள் புதுசுனால உங்களுக்கு தெரியல, சிங்கம் பிடாரில் 2,290 குடும்பம் இருக்குது. இதில் 1,590 குடும்பம் தேவர் சமுதாயம், அதாவது மறவைங்க. அதுலேயும் நாங்கள் உப்பு கொடுத்த மாதிரின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கிட்னி கூட்டம் சத்யராஜ் சாரும் எனக்கு காம்பினேஷன், அது நல்ல டைலாக். என் பொண்ணை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், கேக்கு சாக்லேட்டு போனி விட்டா இப்போ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் சிரிச்சார். உங்கள் சொந்த ஊர் எதுன்னு? ஆக்சுவலாக நான் பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி தான் நான் பிறந்து வளர்ந்த ஊர். கந்தசாமிங்கிறது எங்கள் பாட்டையாவார், ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னர் விஜயபாஸ்கர் சேதுபதி அவருடைய அரண்மனையில் அரசவை கவிஞராக இருந்தார். அவர் பேர் தான் எனக்கு கந்தசாமின்னு எங்கள் அப்பத்தா வச்சிச்சு. எங்கள் அப்பத்தாவும் ஒரு கவிஞர், அவங்க பேர் ராமலட்சுமி. எங்கள் தாய்வழி சமூகம் பூராமே கவிஞர்கள். ஹலோ கந்தசாமி, இந்த பேர் உங்களுக்கு எப்படின்னு வந்துச்சு? பூ படத்தில் சசி சார் வந்து எனக்கு அலோ டீ ஸ்டால் அப்படின்னு ஒரு டீ கடை கேரக்டர் கொடுத்தார். கண்டிப்பாக ஒரு வயலுக்கும் கடன் கிடையாது, இப்படிக்கு அலோ அப்படின்னு ஒரு அந்த போர்டு மாட்டியிருப்பேன். சுப்பிரமணியன் ஒருத்தர் நம்ம நண்பர், அவர் வந்து ஒரு சலூன் கடை வச்சுருந்தார். அந்த கடைக்கு போனோம்னா அவர் யார் வந்தாலும் சரி, கடைக்கு வந்தால் வாங்காலோ சேவிங்காலோ கட்டிங்காலோ அட உட்காருங்காலோ இதை வந்துட்டேலோன்னு பார்ப்பல. இதை நான் நிறையா விஷயங்களை நிறையா கேரக்டர்களை நான் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது ஒரு கேரக்டர். இதை யதார்த்தமாக சார்ட்ட டைரக்டர் சார்ட்ட சொன்னேன். சொன்னோடனே இது நல்லா இருக்குப்பா, அலோ சலூன் கடை வேண்டாம், அலோ டீ கடையை வச்சுருக்கணும், அலோ டீ ஸ்டால் அப்படின்னு ஒரு டீ கடை கேரக்டர் பண்ணேன். இந்த அலோ அது சேர்த்து அலோ கந்தசாமி ஆட்டி. நம்ம நினச்சது நடக்காது, நினைக்காமல் ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் என் வாழ்க்கையில் சினிமாவில் பூ படம் கிடச்சிது. நல்லா பேசுகிற, உனக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, உன் வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. ஆனால் உங்கள் வாய்ஸே ஒரு வித்தியாசமான வாய்ஸ் ஆச்சுன்னு. ஆமாம், இப்போ நான் பஸ்ஸில் போகிறேன்னு வச்சுங்களேன், நான் பாட்டுக்கு 1.5 மணி நேரம் பக்கத்து ஒருத்தன் தூங்கிட்டே இருப்பாப்பில், ஆனால் என்னை யாருன்னு ஒரு தெரியாமல் இருக்கும், பாப்பார் அப்படி பேசாமல் இருப்பார். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு வைங்களேன், நான் ஃபோன் எடுத்து ஹலோ சொல்லுங்க நான் தான் பேசுகிறேன், ஆ என்ன செய்றியா என்னன்னு கேட்டேன்னா என் குரலை கேட்டு திரும்பி பார்ப்பார். சார் நீங்கள் தானே இந்த மாதிரி நடிகர் தானே? ஆமாம் சார், உங்களுக்கு நிறையா படத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்னா குரல் தான் எனக்கு ஒரு அட்ரஸாக இருக்குது. நான் வந்து பிகாம் படிச்சிருந்தேன், அதை முடித்த உடனே எனக்கு ஒரு சூரங்குடி கூட்டுறவு பேங்கில் 91 வேலைக்கு சேர்ந்தேன். கூட்டுறவு பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டே நான் நாடகம் போடுவேன். 44 நாள் தொடர்ந்து 450 மேடைகள் நான் வசனம் பேசாமல் சிரிக்க வச்சுருந்தேன். ராமநாடு ஃபுல்லாக? ஃபுல்லாக. அப்போ ராமநாடு ஃபுல்லாக நீங்கள் நாடகம் போட்டிருந்தீங்க, எங்கள் ஊர்லேயும் போட்டிருக்கீங்களா? உங்கள் ஊர் பேர் தம்பி? சித்தாரோட்டை. சித்தாரோட்டை போட்டிருக்கல. ஆமாம், சித்தாரோட்டில் நைட் அன்னைக்கெலாம் சிக்கன் சாப்பாடு, பள்ளிவாசல் அங்கே இருக்கல சித்தாரோட்டை பள்ளிவாசல், அது பக்கத்துலேருந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அற்புதமாக செஞ்சாங்க. ராம்நாட்டிலேருந்து கொஞ்சம் தேவைப்பட்டனோ அந்த பெல்ட்டுக்குள்ளே இருக்குது. சரி, நீங்கள் யாரை சந்திக்க போனாலும் ஸ்வீட்டோட தான் போய் சந்திப்பீங்கன்னா? எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், அங்கே போனவொன்னு நினச்சாங்கன்னா முதல்ல நம்மளை என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. வந்துட்டேன் வெறுங்கையை வீசிக்கிட்டு அப்படின்ட்டுவாங்க. சின்ன பிள்ளை இருக்கும், ரெண்டு பிஸ்கட் பாயிட்டாங்க வாங்கி போவோம். அதனால் எப்போ யாரை சந்திக்க போனாலும் பொதுவாக எங்கள் ஊர் ஸ்வீட்டோட ஒரு போவேன் முடிஞ்ச அளவுக்கு, இல்லைனாலும் அந்த ஊரில் கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுத்துருவேன். இப்போ இங்கே வந்துருக்கீங்க, எதாவது கொண்டு வந்துருக்கீங்களா? இந்த ஸ்வீட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்க எனக்குமா? ஆமாம், இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. எங்கெங்கேயோ டேப் அடிச்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து டப்பின்னு ஒரு ஸ்வீட் இருக்கும், மலாய் கஜான்னு ஒன்று இருக்கும், இந்த இருக்கும் அந்த பொரிகளில் செஞ்ச டப்பி, இது சூப்பராக இருக்கும். டப்பியில் அடைச்ச மாதிரியே இருக்காது, பொரிகளே செஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்கும். மலாய் கஜானா என்ன? அது வந்து இந்த குலோப்ஜாம் இருக்குல்ல, அது ட்ரை குலோப்ஜாம், அது அது வந்து அருமையாக செஞ்சுருப்பாங்க. சரி, இப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னைக்காவது ஏன் பேங்க் வேலையை விட்டு உங்களுக்கு தோணியிருக்கேன்? இதே கேள்வியை வந்து மதிப்பிற்குரிய அஜித் சார் கேட்டார். என்னையை தலை? ஆமாம், விஸ்வாசம் படம் ஷூட்டிங் போயிருந்தேன், 10 நாள் அங்கே இருந்தேன். அதில் 10 நாள் மொதல் அந்த வேட்டி வேட்டி மடிச்சுக்கிட்டு அந்த பாட்டிலையும் அங்கனங்கன்னு விட்டாங்க. அப்புறம் அது பிறகு என்னை ஒரு சப்பிள் ஸ்வெட்டர் ஆக்கி அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சாரை அரெஸ்ட் பண்ண சொல்லி நயன்தாரா மேடம் ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்கல்ல, சாரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே ஓடுவாங்க, அப்புறம் பெட்டிஷனை வாபஸ் வாங்க வரும். அப்போ நான்
சாப் எஸ்ஐயா இருந்து அந்த பெட்டிஷன் எடுத்து கொடுப்பேன். அந்த ஒரு சீன் தான் பண்ணேன், 10 நாள் அங்கே இருந்தேன். அப்போ சாரை சந்திச்சு இந்த ஸ்வீட்டு கொடுத்தேன். கொடுத்துட்டு அப்படியா அஜித்துக்கு சீட்டா? ஆமாம், நான் இங்கேருந்து 10 கிலோ வாங்கிட்டு போனேன். விஸ்வாசம் படத்துக்கு 2 ட்ரெயின் மாதிரி கொண்டு வரேன். எனக்கு வந்து இது ஒரு கஷ்டமாக இருந்தால் அந்த சுமந்துட்டு போகிறோம்னு சிரமமாக இருக்கும். மற்றபடி மன ரீதியாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை கொண்டு எப்படி கொடுத்துடணும் அதில் ரொம்ப முனைப்பாக இருப்பேன். நல்லா சாப்பிட்டாரா? அவர் சாப்பிட்டு அவர் உள்ளே கொண்டு கேரவனில் வச்சு சாப்பிட்ருப்பார். அவன் கொடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அவர் கேட்டார், அவர் கையிலே கொடுத்தீங்களா? ஆமாம், சார்ட்டே கொடுத்தேன். என்ன சொன்னார் ஸ்வீட்டாக? அப்படியா, இந்த ஸ்வீட்டாக அது ரொம்ப சந்தோஷம், வாங்கிட்டு வந்தீங்களா? அப்படினா ஆமாம் சார். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து பேங்க்லாம் வேலை பார்த்தேன் சார், 21 வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ வேலையை விட்டுட்டேன். தொடர்ந்து நான் இப்போ சினிமாவை வாழ்க்கையாகிட்டேனே. அப்போ கேட்டார், நீங்கள் கேட்ட அதே கேள்வி சார் கேட்டார், நீங்கள் எப்பயாவது ஏன் இந்த வேலையை விட்டோம் அப்படி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், இது வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை, நான் நினைக்கவே மாட்டேன். நான் விரும்பி எடுத்துக்கிற ஒரு துறையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது கஷ்டமாகவே தெரியாது, அது சந்தோஷமாக தான் இருக்குது சார். அந்த மாதிரி தான் நான் இதில் ஏற்பட சிரமத்தை நான் சந்தோஷமாக பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு அது சாப்பிட சொன்னேன். வெரி குட் அப்படின்னா, ரொம்ப அருமையான மனுஷன், அருமையான குணம், தலை தலை தான். வம்சம் படத்தில் அந்த உப்பு கொடுத்த மரவாங்க டைலாக் இருக்குல்ல, ஆமாம், அதை பேசி காட்டுங்க சார். நீங்கள் புதுசுனால உங்களுக்கு தெரியல, சிங்கம் பிடாரில் 2,290 குடும்பம் இருக்குது. இதில் 1,590 குடும்பம் தேவர் சமுதாயம், அதாவது மறவைங்க. அதுலேயும் நாங்கள் உப்பு கொடுத்த மரவங்க சொல்லிக்கிறவங்க இந்த கிட்னி கூட்டம். இதில் 11 வம்சம் இருக்குது. ஒவ்வொரு வம்சத்துலேயும் ஒவ்வொரு பிள்ளையை கூட்டியாந்து கோவில் வீடு செவ்வாய் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. செவ்வாய்க்கிழமை திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு தான் கிடா வெட்டி பொங்க வைப்பாங்க. வெற்று கிடாயை 1 வருஷத்துக்கு முன்னாலேயே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும் போட்டி, ஓன் கிடாய் பெருசா ஏன் கிடாய் பெருசான்னு உலகத்தில் எந்த மூலம் முடுக்கணுந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா, அழகர் கோவில் திருவிழா, தென்பகுதியில் நடக்கிற திருவிழாக்கள் நிறைய அதில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி அதை எடிட் பண்ணி அந்த ஊர் திருவிழாவா, உலகத்தில் எந்த மூலம் முடுக்கணுந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க அப்படி போனாங்க. ரஜினிமுருகன்ல சிவகார்த்திகேயருக்கு பாத ஜோசியம் பார்த்தீங்கல்ல? ஆமாம், உண்மையிலே அப்படி ஒரு ஜோசியம் இருக்கு தம்பி? அப்படி ஒரு ஜோசி இருக்குன்னு சொல்கிறா தம்பி, ஃபாரினில் நம்ம பார்த்ததில்ல, ஆனால் ஃபாரினில் இருக்குன்னு என்கிட்ட ஒரு ஜோசியர் சொன்னார். பிரின்ஸ் படத்தில் நடிச்சுட்டு இருந்தேன். சத்யராஜ் சார் எனக்கு காம்பினேஷன், அது நல்ல டைலாக் ஆகும். நாங்கள் வந்து 2 ஊருக்கு சண்டை நடந்துகிட்ருக்கோம். சத்யராஜ் சார் வருவார், உள்ளே வந்து அவர் என்ட்ரி பண்ணி என்னடா சண்டை கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ சண்டை ஓட்டுறோன்னு நான் சொல்லியிருப்பேன், சார் என் பொண்ணு நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், கேக்கு சாக்லேட்டு போனி விட்டா இப்போ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் சிரித்தார். அப்போ இது நல்லா சொல்லியிருக்காருங்கன்ட்டு எனக்கு தூக்கி 2வது ஒரு 3 சீனில் போட்டாங்க. இந்த ஸ்பாட்டில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, கை கொடுக்குறது அண்ணே சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு பெரிய கலைஞனுக்கு அது ஒரு பெரிய மதிப்பீடு, ஒரு பெரிய சந்தோஷம். பாபனா சார்ல கமல் சார் கூட நடிச்சிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கொம்பன் படத்துக்கு லொக்கேஷன் காமிக்க போய் நான் பைக்கு ஆக்சிடென்ட் ஆகிறேன். அதில் வந்து இந்த காலர் போன் உடஞ்சி போச்சு. அந்த நேரம் பாபநாசம் கூப்பிட்றாங்க, கை சரியாகலை, உள்ளே வந்து ஒரு தொட்டி மாதிரி பெல்ட் மாதிரி போட்டிருப்பேன், படத்தை விட்டுறக்கூடாது. பாபநாசம் கமல் சார் கூட நடிக்கிறோம், அப்போ கம்பெனியில் கூப்பிட்றாங்கட்டு. நான் இதை சொல்லவே இல்லை, நான் வந்துடுறேன் சார், ஆனால் துணைக்கு மட்டும் என் பையனை கூப்பிட்டு வரேன் சார், என்னால் ஒரு லாங்காக இருக்குதுன்னு சொல்லி இதை சொல்லாமல் என் பையனை கூப்பிட்டு போயிடு. கோடாரேட்டு கூப்பிட்டு சார்கிட்ட, இவர் தான் சார் ஆப்ரேட்டராக நடிக்கார். அப்படியா, சரி சரி, அப்படி நீங்கள் எந்த ஊர் அப்படின்னாரு. சார் நான் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சார், நீங்கள் இருக்க பரமக்குடி பக்கம் தான் எனக்கு. அப்படியா, சரி சரி அப்படிங்கிறார். எனக்கு ஒரு கிடுகிடுப்பு இருக்கு உள்ள. அப்போ நடிக்கிறேன், நடிக்கும்போது என்ன சார் இந்த டைலாக்லாம் சொல்லித்தராரு சொல்கிறாங்க, நான் சொல்லி காமிச்சேன். அப்போ சார் சொல்கிறாரு, நீங்கள் டைலாக் பேசும்போது சும்மா நீ தொட்டு பேசுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் கேட்பார், ஏ நீர் கருப்பு சட்டைக்காரரா? அவர் சொல்ற நல்லதோட குடும்பம், அந்த தியானத்துக்கு போகிற முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னு சார் சொல்வார். ஏன்னா முற்றும் துறந்த முனிவருங்க சொல்கிறீங்க, அங்கே போய் குடும்பத்தை கூப்பிட்டு போயிருக்கீங்க. நாங்கள் யோ நீர் என்ன கரும்பு சட்டைக்காரரா அப்படின்னு சொல்லுவார். இல்லை இல்லை அண்ணாச்சி, நான் சாமிலாம் கும்பிடுவேன், நீங்கள் வேறு. அப்போ தட்டியிருப்பேன் அவர் மெனக்கட்டு. அந்த படம் எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெரிய வாய்ப்பு. உங்களுக்கு விதவிதமான பழமொழிகள்லாம் தெரியும்னு கேள்விப்பட்டேன். உழுகிற காலத்தில் ஊர் வழி போயிட்டு அறுவடை காலத்தில் அருவாளோடு வந்தானா, அதாவது அந்த வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் விட்டுட்டு இவர் எங்கிட்ட சுற்றி தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கு தான் அவிச்சு கெட்டது முருங்கை கீரை, அவியாமல் கெட்டது அகத்திக்கீரை அப்படி ஒன்று சொல்லுவாங்க. குமரி ஒத்தையில் போனாலும் கொட்டாவி ஒத்தையில் போகாதான். கொட்டாவி பாருங்க 2 தடவை 3 தடவை வரும். அப்போ குமரி ஒத்தையில் போனாலும் கொட்டாவி ஒத்தையில் போகாது, இப்படி ஒரு பழமொழி இருக்குது. லொக்கேஷன் பார்த்து கொடுப்பேன் படங்களுக்கு. ஆமாம், பூ படத்தில் வந்து ஒரு தேரிக்காடு வரும், 2 பனைமரம் காமிப்பாங்க,
ஒரு குட்ட பணம் வரும், ஒரு நெட்ட பணம் வரும். அதுவே நாங்கள் நாடகம் போட்ட இடம் தான், சூரங்குடி தேரிக்காட்டுக்குள்ளே. அதுக்கு பிறகு வாகை சூடவா. வாகை சூடவா பார்த்தீங்கன்னா கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் ஈபி போஸ்டே இருக்காது. எங்கள் பெருநாளிலிருந்து 18 கிலோமீட்டர் தான், காணா விளக்குன்னு சொல்லி அங்கே தான் வாகை சூடவா 55 நாள் எடுத்தாங்க. அதுக்காக நான் எதுவுமே வாங்க மாட்டேன், அதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்காதீங்க, நான் எனக்கு வேணாம், நான் ஒரு சர்வீஸாக தான் பண்ணுவேன். சூச்சு மாதிரி அந்த சாங்கு அதில் வரும், அந்த 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 இடம் தான்.